ஹாய், ஹலோ, வெல்கம் டு மை சேனல். நான் சிந்து, சோலோ டிராவலர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்க, சேஃபா இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பார்க்க போறோம். 100 டேஸ் டிராவல் அப்படின்னு சொல்லணும். எப்படி 14,000 பண்ணீங்க அப்படின்னு கேட்டோடனே அதுக்கு ஒரு வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். சோ அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. செகண்ட், அடுத்தது எனக்கு அடிக்கடி வர கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்க பேரண்ட்ஸ் எப்படி நீங்க கன்வின்ஸ் பண்ணீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டீங்க. தம்பி, தங்கச்சிங்க எல்லாருமே கேட்டீங்க. சோ உங்களுக்கு தான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். இது ஒரு கண்டென்ட்டே கிடையாது, பட் இருந்தாலும் நான் எப்படி வந்து எங்க அப்பா அம்மா, ஆக்சுவலி எனக்கு அப்பா இல்ல அம்மா மட்டும்தான், எங்க அம்மா கிட்ட நான் எப்படி வந்து பர்மிஷன் வாங்கினேன் அப்படிங்கறது தான் எடுக்க போறோம். பெருசா ஸ்கிரிப்ட் எல்லாம் வச்சு ரெடி பண்ணல, ஜஸ்ட் அப்படி ஒரு ஃப்ளோல சொல்றதுதான். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து நான் நிறைய குரூப் டூர் போயிருக்கேன். ஓகே, அது வரைக்கும் டிராவல் பெருசா பண்ணதுல குரூப் டூர் நிறைய போயிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம். அப்புறம் நிறைய போட்டோஸ் இதெல்லாம் எடுப்போம். பட் ஏதோ ஒரு விஷயத்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வந்து கிடைக்கல, ஏதோ ஒரு சாட்டிஸ்பாக்சனோ இல்ல ஏதோ நம்மளுக்கு ஏதோ ஒன்று எதிர்பார்த்து அது கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எல்லா டூர்லயுமே எனக்கு இருக்கும். அப்ப என்ன யோசிப்பேன்னா, நம்ம ஏன் சோலோ டிராவல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படி இப்ப எங்க அம்மா கிட்ட போய் நான் சொன்னேன், அம்மா இந்த மாதிரி நான் ஒரு சோலோ டிராவல் ஸ்டார்ட் பண்ண போறேன், டிராவல் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னேன். எங்க அம்மா இல்ல உடனே, எங்க அம்மா ஃபர்ஸ்ட் அப்படின்னாமா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா அம்மா படிக்காதவங்க, அதோட எங்க அம்மா ரொம்ப இன்னோசென்ட் ஆக்சுவலா, வெளியுலகம் தெரியாதவங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எங்க அம்மா எப்படின்னா, இந்த நியூஸ் பாக்குறது, இந்த சில டிவி சேனல்ஸ் எல்லாம் போடுவாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் உண்மை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பயத்திலே இருப்பாங்க. சொசைட்டி இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி அம்மா. அவங்க கிட்ட போய் சொன்னோடனே வந்து எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, வேணாமா, ஐயோ பொண்ணுங்கெல்லாம் போவே கூடாதுமா, உலகம் எப்படி கெட்டு கிடக்கு, இதெல்லாம் என்னம்மா, அதெல்லாம் வேணாம், பசங்கன்னா கூட பரவாயில்ல, பொண்ணுங்கெல்லாம் போக கூடாதுமா, பெசாம இருமா, போய் ஏதாவது வேலை பாருமா சும்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்க போயிட்டாங்க. நான் எனக்கு செம்ம ஷாக்கிங், ஐயோ என்னடா எடுத்தோட இங்க ஒரு கிரீன் சிக்னல் கிடைக்கும். எங்க அம்மா யூஸ்வலா வந்து நான் ஒரு டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ்ல ரொம்ப பெஸ்டா இருப்பேன். பிகாஸ் எங்க அம்மாவுக்கு தெரியும் நான் ஏதாவது முடிவு எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு என் நம்பர் எங்க அம்மாவே வந்து என்னை வந்து போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. எனக்கு செம்ம ஷாக்கிங், என்னடா இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண, அப்படியே கொஞ்சம் போய் அம்மா கிட்ட, அம்மா அம்மா ஆக்சுவலா நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா, நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசணும், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னா எங்க அம்மா ஒத்துக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் அட்டம் பிடிச்சாங்க, அம்மா வேண்டாமா, நீ என்ன வேணாலும் சொல்லு, எனக்கு புரியுது நீ எல்லா இடத்துலயும் போய் பத்திரமா இருப்ப, உனக்கு எல்லாமே தெரியும், நீ தனியா தான் இருக்க அப்படி இப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாலும் எங்க அம்மா கிட்ட போய் அப்படி பர்மிஷன் வாங்கினேன். சோ ஓகே, இப்ப அந்த ஸ்டோரி அப்படியே வச்சிடலாம். நான் உங்ககிட்ட சொல்றது இதுதான், ஏன்னா சிஸ்டர் அப்படின்னு சொல்லிதான் நீங்க கூப்பிடுறீங்க. சோ என்னோட தம்பியோ அண்ணனோ தங்கச்சியோ அக்காவோ உங்களுக்கு நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், உங்க வீட்டுல உடனே டிராவல் சொன்னா வேண்டான்னு சொல்றாங்களா அப்படின்னு உடனே டக்குன்னு டவுன் ஆயிடாதீங்க. சிம்பிளா ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு நீங்க இன்னும் குழந்தைங்க தான், ஒரு குட்டி குழந்தைங்க தான் நம்மளாம் வந்து நம்ம நம்மளோட பேரண்ட்ஸ்க்கு. சோ அவங்க சைட்ல இருந்து யோசிக்கும் போது, ஐயோ நம்மளோட குழந்தை எங்கேயாவது போய் மாட்டிக்க கூடாது, எங்கேயாவது போய் ப்ராப்ளம் ஆயிடக்கூடாது, சேஃப்டி இந்த சொசைட்டி. ஏன் நியூஸ் சேனல் ஓபன் பண்ணாலே கண்டினியூஸா நெகட்டிவோட நியூஸ் தான் அதிகமா வருது. சோ இந்த பிளேஸ்க்கு எல்லாம் போயிடக்கூடாது, மாட்டிப்போ இந்த பிளேஸ் எல்லாம் போனோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பதட்டம், நம்ம மேல எவ்வளவு கேர் எவ்வளவு லவ் இருந்தாதான் அப்படி சொல்ற பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. சோ அவங்க அந்த ஒரு ரீசன்னாலதான் சொல்றாங்க, அதை நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அண்ட் எடுத்தோடய நம்ம சண்டை போடக்கூடாது, முக்கியமா அவங்க கிட்ட அன்பா அவங்க கைய பிடிச்சிட்டு நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு டிராவல் ஏன் பிடிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அம்மா எனக்கு ஒரு ஒன் டே மட்டும் டைம் கொடுங்க, நான் அதுல ஒரே ஒரு பிளேஸ்க்கு மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கேளுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒன் டேங்கிறது வந்து ஒரு சிம்பிளான விஷயம் தான், மேபி எல்லாரும் கொடுக்கலாம் இல்ல கொடுக்காம இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் யாரையாவது கூட்டிட்டு போங்க. ஓகேயா, போயிட்டு வரும்போது நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஒரு ஒன் டே டிராவல்ல உங்களுக்கு தெரிஞ்சிடும் உண்மையிலே டிராவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இல்ல சும்மா ஒரு ஆர்வத்துல பண்றீங்களா அப்படிங்கறது தெரிஞ்சிடும். உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, அந்த உங்களுக்கு எப்படி பிடிக்குது, அந்த டிராவல் எப்படினாலும் பிடிக்குது அப்படிங்கறத அப்பா அம்மா கிட்ட புரிய வைக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. நீங்க புரிய வைக்கிறதுல, அதாவது ஃபர்ஸ்ட் கான்பிடன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்க மேல உங்களுக்கு 100% கான்பிடன்ஸ் வந்தா மட்டும்தான் அந்த நீங்க உங்க பேரண்ட்ஸ் கிட்ட அதை பத்தி பேசும்போது அந்த கான்பிடன்ஸ் தெரியணும், என்னால சமாளிக்க முடியுமா, என்னால டிராவல் பண்ண முடியும், இவங்க எல்லாம் டிராவல் பண்றாங்கன்னா ஏன் என்னால முடியாது, இதெல்லாம் நான் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசுற அந்த கான்பிடென்டா பேசுறதுலதான் உங்க வீட்டுல வந்து ஒத்துப்பாங்க. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, எங்க அம்மா அதுக்கப்புறம் எப்படி ஒத்துக்கச்சுன்னா, இப்படிதான் சொன்னேன், எங்க அம்மா கையை பிடிச்சிட்டு, அம்மா எனக்கு அந்த கான்பிடென்ட் இருக்கு, என்ன நீங்க நம்புங்க, நான் 100 நாள்னு சொல்றேன், பட் என்னால எத்தனை நாள் முடியுதோ அத்தனை நாள் பண்றேன், எங்க எனக்கு முடியலையோ கண்டிப்பா நான் ரிட்டர்ன் வந்துருவேன், என்ன நீங்க நம்புங்க,
எனக்கு கான்பிடன்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எந்த கான்பிடன்ட் இருக்கோ அது வந்து அவங்க கிட்ட அப்படி கொஞ்சமா சொன்னேன். அப்படியும் அரை மனசோட தான் ஓகே ஓகே நாங்க. அதுக்கப்புறம் எங்க அம்மா ஃபுல் மனசோட ஓகே சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா எங்க அம்மா கிட்ட புரிய வச்சேன். டிராவல் வந்து ஒரு மனுஷனுக்கு எந்த இதெல்லாம் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ எல்லாம் காமிச்சு அப்படியே எங்க அம்மாட்ட. அதுக்கப்புறம் எங்க அம்மா என்ன பண்ணாங்க, சரிமா அப்படின்னு ஓகே சொல்லிட்டாங்க. சோ இதுல இருந்து என்ன நான் புரிஞ்சிட்டேன் அப்படின்னா, எல்லா பேரண்ட்ஸுமே உங்களுக்கு ஒரு பேஷன், நீங்க அதுல கான்பிடென்டா இருக்கீங்க, ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சிட்டு பண்றீங்க, உங்களால அது பண்ண முடியுங்கிற கான்பிடென்ட் உங்க பேரண்ட்டுக்கு கொடுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. அதை நீங்க எப்ப கொடுக்குறீங்களோ அப்ப வந்து அவங்க 100% ஓகே சொல்லுவாங்க. இதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஈவன் நிறைய கேர்ள்ஸ் எல்லாம் இப்ப பைக் ஓட்டுறாங்க. பைக் அப்படிங்கிறது பாய்ஸ்க்கு தான் அப்படின்னு ஒரு காலம் போய் இப்ப கேர்ள்ஸ் நிறைய பேர் பைக்கர்ஸ் இருக்காங்க. ஏன் பைக் ஒரு பொண்ணுகிட்ட கொடுக்குறாங்க, ஏன்னா நம்ம பொண்ணு பைக் ஓட்டுவோம் அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட் அவங்களுக்கு வரும்போது மட்டும் தானே பைக்கே கொடுக்க முடியும். அதே மாதிரிதான் டிராவலும். டிராவல் வந்து நான் அடிக்கடி சொல்றதுதான், டிராவல்னா நீங்க ஒரு 100 days தான் பண்ணா அப்படின்னா மட்டும் தான் டிராவல்னு கிடையாது. நீங்க 2 நாள் பண்ணாலும் அதுவும் டிராவல் தான். டிராவல் மெயினா என்னன்னா, நம்ம ஒரு இடத்துக்கு போகும் போது நம்ம எந்த அளவு நம்மளை வந்து கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில கொண்டு எந்த அளவு நம்ம எக்ஸ்பிளோர் பண்றோங்கிறது முக்கியம். நீங்க 2 நாள்ல பண்ண எக்ஸ்ப்ளோரையும் 100 days பண்ண எக்ஸ்ப்ளோரையும் கம்பேர் பண்ணி கூட பாக்கலாம். தாராளமா கம்பேர் பண்ணலாம். 2 நாள் தான் போன என்னோட ஒரு டிராவல் நான் பண்ணேன், பட் அந்த 2 நாள்ல எனக்கு கிடைச்ச மெமரிஸ், எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ், நான் என்னென்ன விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே உங்க பேரண்ட்ஸ்க்கு நீங்க சொல்லுங்க. ஒரு சின்ன டிராவல் பண்ணுங்க, அதுல கண்டிப்பா உங்க பேரண்ட்ஸ்க்கு அந்த மெமரிஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்க மேல அவங்களுக்கு எப்ப கான்பிடென்ட் வருதோ, அதாவது எல்லா பேரண்ட்ஸுமே குழந்தைங்க மேல கான்பிடென்ட் இருக்கும், அது இல்லாமதான் இருக்காது. பட் அந்த கான்பிடென்ட் எப்படின்னா, ஒரு பயமும் இருக்கும் சொசைட்டில போய் நம்ம குழந்தை எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. சோ உங்களாலையும் அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்பிடென்ட் நீங்க கொடுங்க, அவங்க கிட்ட கேளுங்க. சண்டை போடாதீங்க பேரண்ட்ஸ் கிட்ட, உங்க இதுக்காக ஃபைட் பண்ணுங்க. இந்த சென்ஸ் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு புரிய வைங்க, கான்பிடென்டா பேசுங்க. கண்டிப்பா ஒரு நாள் உங்க பேரண்ட்ஸ் கண்டிப்பா ஒத்துப்பாங்க. என்னோட அம்மா எப்படி என்ன ஒத்துக்கிட்டு இப்ப அடுத்த டிராவல் நான் பண்ணா போயிட்டு அம்மா சூப்பர்மா அப்படின்னு சொல்றாங்களோ, அது மாதிரி உங்களுக்கும் அது நடக்கும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அண்ட் இது உங்களுக்கு மட்டும் இல்ல, நான் பேரண்ட்டுக்கும் இந்த வீடியோ முடிஞ்சா காட்டுங்க. பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க உங்க குழந்தைங்களுக்கு, ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுங்க. ஏன்னா நீங்க எடுத்தோடனே அவங்க டிராவல் கேட்கறாங்கன்னா கண்டிப்பா நம்ம விட மாட்டோம். அண்ட் லாங் டைம் டிராவலும் விட வேண்டாம், எனக்கு தெரிஞ்சு விட வேண்டாம். பட் நீங்க ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். உங்க குழந்தைங்கள்ட்ட முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்லியா நீங்க பழகுனீங்கன்னா, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு எது பேஷன் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுப்பீங்க. அண்ட் 2வது விஷயம் வந்து, நீங்க கொடுக்குற ஸ்பேஸ்ல தான் அவங்க இன்கேஸ் ஒரு நாள் டிராவலுக்கு அலோ பண்ணுங்க. ஒரு நாள் டிராவல்ல ஏதாவது மிஸ்டேக் நடந்தா கூட அவங்க உங்ககிட்ட சொல்ற அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் நீங்க கொடுக்கணும். நீங்க வந்து 1 day வந்துட்டு அச்சோ இப்படி ஆயிடுச்சா பத்தியா நான் சொன்னேன்ல இனிமே போக கூடாது நீ அப்படின்லாம் சொல்லாதீங்க பிளீஸ். அதுக்கு பதில நீ இப்படி நடந்துருச்சா, இந்த விஷயத்த நீ இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும், இங்க ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீ இந்த இடத்துல இப்படிதான் ரியாக்ட் பண்ணிருக்கணும், பயங்க போல்டாயிரு, இப்படி டிசிஷன் எடு அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கத்து கொடுங்க. பேரண்ட்ஸ் உங்க கையில தான் இருக்கு உங்களோட குழந்தைங்களோட பேஷன் வந்து அவங்க அதை நோக்கி போறதும் போகாததும். சோ கண்டிப்பா வந்து எல்லாருமே டிராவல் பண்ணும், பெரிய டிராவல் பண்ணணும்லாம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச ஒரு சின்ன சின்ன டிராவல் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நாள் என்னால முடியும் அப்படின்னா கண்டிப்பா உங்களாலையும் தரலாமும் முடியும். சோ பேரண்ட்ஸ் நீங்களும் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும். அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதி இந்த வீடியோ எடுக்கல, ஜஸ்ட் ஒரு ஃப்ளோல தான் சொல்லிட்டு இருக்கேன். சோ முடிஞ்ச வரைக்கும் சிம்பிள் ஒரே விஷயம், சேஃப்டி நீ அங்க போகாத அப்படிங்கறது வந்து சொல்லாதீங்க. அங்க சேஃப்டி இல்ல கரெக்ட், பட் அந்த இடத்துல நீ எப்படி அங்க வந்து டிசிஷன் எப்படி எடுக்கணும், அந்த இடத்துல நீ எப்படி ஹேண்டில் பண்ணும், அந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணும், எவ்வளவு கான்பிடென்டா இருக்கணும் அப்படிங்கறத உங்க பொண்ணுங்களுக்கு சொல்லி கொடுங்க, உங்க பசங்களுக்கும் சொல்லி கொடுங்க. சோ அவங்களையும் டிராவல் பண்றதுக்கு அலோவ் பண்ணுங்க. அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தா போனாலும் ஓரளவு புரிஞ்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத நான் நம்புறேன். தேங்க்யூ சோ மச். எல்லாருமே சேஃபா இருங்க, ஹாப்பியா இருங்க, உங்க பேஷனுக்காக ஃபைட் பண்ணுங்க. ஃபைட் பண்ணுங்க இந்த சென்ஸ் பொலைட்டா அமைதியா அழகா புரிய வச்சு உங்க பேஷனை நோக்கி நீங்க போங்க. அண்ட் தேங்க்யூ. இந்த வீடியோ பத்தின உங்களோட கமெண்ட்ஸ் மறந்துடாம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க அம்மா அப்பாவுக்கு இந்த வீடியோ காட்டுங்க. எல்லாருக்குமே நன்றி.